இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எவ்வளவு பலனான வார்த்தை, இந்த இடத்தில் கவனி. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்கள் இடத்தில் வரவேற்கிறேன். தேவன் இங்கு இந்த இடத்துல நமக்காய் வைத்திருக்கிற, நமக்காய் தெரியப்படுத்தின இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனி. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் இந்த இடத்துல நிலைத்திருக்கிறேன். நாம தேவனோடு கூட இந்த இடத்துல நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மோடு நிலைத்திருக்கிறவராய், அவருடைய பலனை பதிலை பெற்றுக் கொள்கிறவராய் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். இப்படியாக யார் ஒருவர் தேவனோடு நிலைத்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய வழிகளில் நடக்கிறவராய் இந்த இருக்கிறாரோ, தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை அதி அற்புதமான விதத்தில் ஆசீர்வதிக்கிறவராய் இந்த இருக்கிறார். இப்படியாக இந்த நபர் தேவனோடு எப்படியாக இந்த நிலைத்திருக்க தன்னுடைய வழிகளை உண்டாக்கினார், இவர் செய்த செயலின் நிமித்தம் தேவன் இவரோடு எப்படியா இந்த நிலைத்திருந்தார், இந்நாள் வரை இவருடைய வாழ்க்கை சாட்சியாய் இருப்பதற்கான ரகசியம் என்ன, இந்த நபருடைய சாட்சியை கவனியுங்கள். இப்பொழுதே என் பேர் நாதியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை எப்போதும் எதிர்மறையான எண்ணமுடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்கிறேனோ அதில் அர்த்தமே இல்லை, நான் வந்து அசிங்கமாக இருக்கேன், நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது, நான் எது செய்கிறேனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினைச்சேன். நான் இறந்துட்டா இப்ப என்ன கடந்து போயிட்டு இருக்கனோ அதை கடந்து போக வேண்டியதில்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விளக்கி சொன்னதில்லை. ஏன்னா நான் நினைச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூல்ல படிப்பு, கிரேடு எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன், சோகமானது நிறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துலதான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா நேர்மையா விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன், அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். ஆனா நான் ஒரு நாள் தீர்மானிச்சேன், இனிமேல நான் இதே மாதிரி இருக்க கூடாது, நான் இதை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துல மிகவும் கவனமா இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல என் வாழ்க்கைய மாத்திப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்தாவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும் பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லையும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணை அந்த டாஸ்கை நான் பண்ணும் போது பலமா உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்திலையும் ரொம்ப கவனமாக கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபராக இல்லை, நான் சோகமாக இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன், நான் எதை செய்யறேனோ சிறந்ததா செய்யறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா பரிசுத்த ஆவியானவர். அன்னையிலேருந்து நான் இன்னும் அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலீடு செஞ்சு நான் அதிகமா உபவாசம் இருந்தேன், அதிகமா ஜபிச்சேன், நடுராத்திரியில எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமாக பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாளில் தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய முழு பலத்தோடு நான் அவரை தேட ஆரம்பித்தேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்குது. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்குது. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ளே இருக்குது. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில் இல்லை, மன அழுத்தத்தில் இல்லை, தற்கொலை எண்ணத்தில் இல்லை. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில் கிடையாது.
நான் உதவியாளராக இருக்கேன், எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்காரு, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையா மாற்றியிருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. தேவனோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் எப்படி உதவி செய்யறார் பாத்தீங்களா? இந்த பெண் எப்படி ஆகந்தத்தில் இருந்தாங்க, தனிமை உணர்வாய், மன அழுத்தமாய், பிரச்சனைகள், கடினங்கள் என்று சந்திக்கிறவராய். ஆனா தேவன் சொன்ன இந்த ஒரு வார்த்தை, என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். இந்த நபர் தேவனுக்கு அனுமதி கொடுத்ததினாலே தேவன் இவருடைய வாழ்க்கையை எப்படியாக மாற்றினார். இதுதான் சரியா தேவன் இந்த நேரம் உங்களுக்கும் கூட இந்த இடத்துல செய்ய விரும்புகிறார். பலர் நீங்க இந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய செயல்களை இந்த இடத்துல தனியாக, இந்த இடத்துல உங்க சொந்த பலத்துல செய்ய நினைக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய சொந்த பலன் எந்த பலன் உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல கொண்டு வர முடியும்? மக்களே, யார் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்க்க முடியும். அந்த இடத்துல கேட்கிறேன், யார் இந்த நேரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்குன்றத கொஞ்சம் நீங்க யோசிக்கணும்னு அந்த இடத்துல விரும்புறேன். எந்த கடினங்கள் உங்களை அழ வச்சுட்டு இருக்கும்? எந்த பிரச்சனைகள் உங்களுடைய தோள்களில் பாரங்களா இந்த இடத்துல இருக்கு? எந்த வலி, எந்த ஏமாற்றம் உங்களுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை அழிக்கக்கூடியதாய், நிம்மதியை இழந்த ஒருவராய் கூட நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ஏன், எதனால? நீங்க உங்களுடைய சொந்த பலத்தினாலே இது எல்லாவற்றையும் இந்த இடத்துல மாற்ற முடியுமே. ஆனால் நீங்க பல வருஷங்களுக்கு முன்பாக மாற்றம் அடைந்தவராய், ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்கிறவராய் இந்த இடத்துல இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சொந்த பலன் நிச்சயம் இந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்யலன்றதுதான் காரணம். இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்ப்பதற்கு நீங்க இந்த இடத்துல பல லட்சம் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான காரணமும் கூட. ஏன்னா தேவன் சொன்னது என்ன, என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்க தேவனோடு நிலைத்திராத பட்சத்துல தேவன் உங்களோடு நிலைத்திருக்க முடியுமா? இதுதான் அநேக மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளாதது. நீங்க தேவனுக்கு அனுமதியானது இந்த இடத்துல தருவீர்கள், ஆனால் தேவனுக்கான வழிகளை நீங்கள் திறப்பீர்களானா, தேவனிடத்திற்கு நீங்கள் இந்த இடத்தில் திரும்பி அவரோடு நிலைத்திருந்தால் உங்களுடைய பிரச்சனை மாறுவது நிச்சயம். ஒருவேளை நீங்க ஒரு நாள் விசுவாசத்துல இருந்திருந்திருக்கலாம், தேவனை நம்புகிறவராய், தேவனை கீழ்ப்படுகிறவராய், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவராய், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு பிரச்சனையால அவரை விட்டு நீங்க விலகி வெகு தூரம் எடுத்து சென்றீர்கள். இப்ப தேவன் நீங்க என்ன செஞ்சீங்கன்றதை பார்க்க விரும்பல. தேவன் இந்த நேரம் உங்களோட இடத்துல பேசுகிறார். நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத பார்க்க முடியாது. ஏன்னா தேவனுக்கு நம்முடைய கடந்த காலம் இடத்துல அவசியம் இல்லை. நீங்க இப்போ இந்த நேரம் என்ன செயலை செய்ய தயாரா இருக்கீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை அவர் வழி நடத்தும்படியாக. ஏன்னா இந்த நேரம் தேவன் சொன்ன இந்த வார்த்தையின்படி நீங்கள் அவரோடு நிலைத்து இருக்க தீர்மானம் எடுப்பீர்களானால் அவருடைய உதவி உங்களுக்கானதா இருக்கிறது. இப்படியாக தேவனோடு நீங்க உங்களுடைய பகுதியை செய்ய தயாரா இருக்கும்போது தேவன் அவருடைய பகுதியை செய்ய தயாரா இருக்க. ஏன்னா தேவன் இந்த சொன்னதை இந்த முழுசா படிக்கிற கவனிங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்பொழுது உங்க பிரச்சனை ஏன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற அந்த எண்ணில் அடங்காத கடினங்கள் ஏன் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதுங்களா? மக்களே, கொஞ்சம் உங்களுடைய விசுவாசம் புத்தி உள்ளதாய் தெளிந்து நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்ய யோசிப்பீர்களான இந்த வார்த்தை கவனி. நீங்கள் என்னோடு இந்த இடத்துல இராத பட்சத்தில் நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? தான் தேவன் உங்ககிட்ட கேட்கறது. நீங்க பார்க்க போகிற இந்த நபருடைய வாழ்க்கை எந்த அளவு கழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இந்த இடத்துல இருந்தது? செய்வினைகள், சாபங்கள், பிரச்சனைகள், கடினங்கள், சோழனைகள் இந்த இடத்துல மிக மோசமானதாய், போராட்டங்கள் நிறைந்ததாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது போல இவருடைய வாழ்க்கையும் எவ்வளவு அதிக பிரச்சனையோடு இருந்தது. ஆனால் இவர் இந்த வார்த்தையினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லலாம். தேவனிடத்துக்கு திரும்பினார், தேவனுடைய கரத்தில் தன் வாழ்க்கையை ஒப்படைத்தார், தேவனுடைய விருப்பமானதை இந்த செய்ய தேர்ந்தெடுத்தார். அதனுடைய பலன் என்ன? இன்று இவருடைய வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது? இவருடைய சாட்சியை கவனியுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட இன்னும் அதிகமான விளக்கத்தையும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த சாட்சியை கவனியுங்கள். இப்பொழுதே என் பேர் வந்து சரவணன், வயசு வந்து 43. அதாவது நான் யூனிவர்சல் ஆடு எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது, இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்போவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயம் ஊற்றுற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது, நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவு தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒன்றா தூங்காமல் இருந்துக்கிட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது,
எந்த காரணமும் இல்லாம ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுற மாதிரி இருக்கும், எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயம் புரியாது, ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், என்ன இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காலஜிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன், என்ன சில டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க, அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடியாலையில் நான் 4:30 தான் தூங்குவேன், அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா டாய்லெட் போக கண்ணை விழிச்சிடணும், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் என்னை கூப்பிட்டு போனாங்க, அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரமாக தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகளை நான் விடுபட முடியும். ஒரு இடத்துல கூப்பிட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோடய பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறை சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், மனசு கூட ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோடய கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோடய கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும், அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும், அந்த சொல்லிக்கிட்டது மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன்னை காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை எடுக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் என்னை கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில் எனக்குள்ளே நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன், இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேறு ரூட்டில் ஃபேமிலேஷன் பண்ணி பார்ப்போம், அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது. ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில் நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் விழலாம்னு நிற்பேன், ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ளே ஒரு கான்ஷியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடுத்துறேன், இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன், வந்து நான் என்னோடய வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சிட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோடய கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட், அவங்க அசிஸ்டன்ட் யாருனா எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி தான் எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, ஏ நீங்கள் ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்குது, என்ன விஷயம், எதாவது உடம்பு சொல்லுங்க. அப்போது நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு அப்போது நான் சிம்பிளாக தான் சொன்னேன், லைட்டாக தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன், போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்கள் இந்த வர இந்த பிரச்சனைங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுதலையாயிருந்தாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்ப்போம். அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 ப்ரேயர் வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக ஒரு வர ஆரம்பிச்சு. அப்படி இதை வந்துகிட்டு இருக்கையில் ஓரளவு நிவாரணம் கிடச்சிது.
அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க, இந்த பக்கத்தில் கேட்பேன் உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால் வந்தீங்க. இப்போ அவங்க இந்த அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையிலேருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, ஏன் எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாதம் வேலை வரேன்னு, எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50%, 20% அப்படிங்க, 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம தீர்மானமாக ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு போன போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லாமே எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்ன நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைச்சேன். ஒப்படைக்கல நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோடய பவர் கம்மியாக இருந்தது, அதோடய பவர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோடய பவர் நாலு நாள் கம்மியாகல. அப்போ கூட அந்த ஆகா தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்யறாரு, நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு நின்னனோ அதோட பவர் கம்மியாக வரவில் நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அந்த எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு, நான் பீடத்தை 100% அர்ப்பணித்த பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிருக்கேன், அது செய்யுது இது செய்யுது, அப்போ அவங்க ஓரளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா எதாவது சொல்லிகிட்டே இருப்பியா, சும்மா போயிருக்க மாட்டேனாங்க, இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு, அவங்க நான் யூனிவர்சல் எடுத்து போகிறது தெரியாது. அப்போ சொன்னேன் எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது, அப்படியா நம்பவே முடியலையே, நானும் நம்ம அம்மா தான் போனேன், எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போ நான் அந்த கடை ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை, அந்த கடையில் என்னோடய கவனம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்துலேயே நான் நிறைய செலவு பண்ண முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல, எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு, 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன், இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு 7500 வாடகை, இந்த கடைக்கு மாதம் என்னோடய செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபா செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துலேருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணிடுறேன். உங்கள் வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்ன பண்ண முடியுது, இந்த வியாபாரத்தை என்ன பண்ணுறது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, நீ வாழ்க்கையில் உன்னை புறக்கணிச்ச பதுக்க வாழ்ந்து கட்டும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோடய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோடய வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு தடவை வேண்டுவேன். என்னோடய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பித்தாங்க, நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சியம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க பரிசுத்த ஆவி கிடச்சாதான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு, ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, பொருளோட ஆசீர்வாதம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம் குறைவாகலாம் சூழ்நிலை மாறலை நம்ம, ஆனால் ரட்சிப்பு வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்கள் உங்களோட பரிசுத்தாவி தேடணும், பரிசுத்தாவிக்கு நீங்கள் கவனம் கொடுங்க. நான் புதன்கிழமை பேரில் நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு இன்னும் உங்கள் ஆவி அதிகமாக வரணும், இன்னும் அதிகமாக அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்த உதவி பண்ணவன், நானும் நிறைய பேர் போய் உதவி பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலையும் நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டிக்கிறேன். அது எனக்கு பரிசுத்தாவி கிடைச்சிது, கண்டிப்பாக இப்போ என்னன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனால் தேவன்கிட்ட போனோன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில் இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாற்றிடுவார். அதில் ஒரே முக்கிய சாட்சி நான், ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையான மாறும். நல்லது மக்களே, இந்த சாட்சிகள் உங்களுக்கான புரிந்து கொள்ளுதல் இந்த இடத்துல கொடுத்துருக்கும். தேவன் இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல கவனமாய் கவனிப்பீர்களே, ஆனால் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய தயாராக இந்த இடத்துல இருக்கிறார். ஒரு நாள் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவராய் கூட இந்தத்தில் இருக்கலாம். ஒரு நாள் தேவனுடைய பதிலை நீங்கள் இந்தத்தில் பெற்ற ஒருவராய் கூட இந்தத்தில் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை விட்டு நீங்கள் இந்தத்தில் விலகி இருந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கை கனி கொடாமற் போன ஒரு வாழ்க்கை இந்தத்தில் மாறியது. என தேவன் இந்த சொல்கிற பிரகாரம், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். உங்களுடைய கடினங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் அழித்துக் கொண்டிருந்தது. நீங்க அந்த நேரம் தேவன் கனுமதி கொடுத்தீங்க, தேவன் உங்க வாழ்க்கை ஆசுரிச்சார். ஞாபகம் இருக்கா? அந்த நாள் தேவன் உங்களுக்கான விடுதலை கொடுத்தார். அந்த நாள் ஞாபகம் இருக்கா? தேவன் உங்களை, உங்களுடைய மகனை, உங்களுடைய குடும்பத்தாரை, உங்களுடைய கணவரை, உங்களுடைய மனைவியை அந்த வியாதியிலிருந்து இந்த இடத்துல குணமாக்கினார். அது ஞாபகம் இருக்கா? ஆனா நீங்க தேவனிடம் இருந்து அந்த பதிலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பல காரணங்களை இந்த இடத்துல பயன்படுத்தினீங்க, பல சூழ்நிலைகளை பயன்படுத்தினீங்க. நீங்களும் தேவனும் நிலைத்திராதபடி அது உங்களை இந்த இடத்துல விலக்கி கொண்டு சென்றது. ஒருவேளை உங்களுடைய வேலையாக, ஒருவேளை உங்களுடைய கடினமான இந்த சூழ்நிலைகளாக, ஒருவேளை இந்த இடத்துல உங்களுடைய குடும்பமாக பல விஷயங்கள் இந்த இடத்துல காரணமாய் நீங்கள் இந்த இடத்துல காண்பித்தீர்கள். தேவனோடு நிலைத்திராத ஒருவராய் நீங்கள் இந்த இடத்துல விலகி சென்றீர்கள். அதனுடைய பலன் இன்னைக்கு இந்த இடத்துல என்னவாக இருக்கும்? கனி கொடாத ஒரு கொடியாக நீங்கள் இருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த இடத்துல வாரிசு வசனத்தை கவனிப்பீங்கன்னா, எது கனி கொடுக்காத கிளைகளோ அது வெட்டி இந்த இடத்துல எரியப்படும், அது அக்னியினாலே சுட்டெரிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை அதுதான் நடந்துட்டு இருக்கும். சரியா, உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படியான சூழ்நிலை தான் இந்த இடத்துல இருக்கு. கனி கூடாத ஒரு செடியாக நீங்கள் இந்த இடத்துல பலன் இல்லாத ஒருவராய் வாழ்க்கையின் வெறுமையில் இந்த இடத்துல வாழ்கிறீர்கள். நான் முன்பு இந்த இடத்துல சொன்னது போல, நீங்க என்ன செஞ்சீங்க தேவன் அதை பார்க்க விரும்பல. நீங்க என்ன செய்ய தயாரா இருக்கீங்க தேவன் தான் இந்த இடத்துல பார்க்க விரும்புறா. உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன, உங்க வாழ்க்கை எப்படியாக இந்த இடத்துல இருந்தது, உங்க வாழ்க்கை என்னவாக இந்த இடத்துல நீங்க தேவனுக்கு விரோதமா செய்தீங்க, தேவன் இப்போ அதை பத்தி கவலைப்படல. தேவன் இந்த நேரம் உங்களுக்கான வாய்ப்பை இந்த இடத்துல கொடுக்கிறார். நீங்கள் மீண்டும் அவரிடத்தில் வரும்படியாக, மீண்டும் அவரோடு ஒன்றிணையும்படியாக அவர் சந்தர்ப்பத்தினை உங்களுக்காக இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். எனவேதான் நாளை காலை 9:30 நீங்கள் இந்த விசுவாசத்திலே வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனை நீங்கள் வந்து சந்திக்கும்படியாக, அவருடைய வழிகளை நீங்க ஏற்றுக்கொள்கிறவராய் மீண்டும் அவரோடு நீங்கள் இந்த நிலைத்திருக்கும்படி மிகுந்த கனிகளை இந்த கொடுக்கக்கூடிய பலனை பெறும்படியாக. பாச, உங்களுக்கு தெரியாத நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன்ட்டு, உங்களுக்கு தெரியாத நான் தேவனை எப்படியாக மறுதளிச்சேன்ட்டு, உங்களுக்கு தெரியாத நான் தேவனுக்கு விட்டு விட்டு விலை விரோதமாய் எவ்வளவு அதிகமான காரியம் செஞ்சிருக்கேன்ட்டு. மக்களை கவனிங்க, நீங்க எந்த செயலை வேணாலும் செய்தவரா இருக்கலாம், தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் எவ்வளவு மோசமான காரியங்களை செய்தவரா இந்த தலை இருக்கலாம், தேவன் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். ஏன், எதனால? தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது மிகுந்த கவனம் உள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிற காரணத்தினாலே. என தேவனுடைய வார்த்தையில் பல உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த இடத்துல அப்படியான உதாரணங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்வீர்கள். ஆனால் அவர் இன்றும் இந்த நாளும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். என ஒரு நபர் தன்னிடத்துல 10 வெள்ளிக்காசுகள் இந்த இடத்துல உடையவராய் இருக்கும்பொழுது அதுல 1 வெள்ளிக்காசு இந்த இடத்துல விழுந்து காணாமற் போனால், 9 குறித்து அவங்க யோசிக்கிறதுல காணாம போன அந்த 1 குறித்து யோசிக்கிறாங்க. நீங்க அந்த காணாம போன ஒருவராய் இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் தன்னிடத்தில் இருக்கிறவர்களை பற்றி யோசிப்பதை விட தன்னை விட்டு விலகி போனவர் மீது அதிக கவனம் உள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார். இதை மறக்க வேண்டாம். ஒருவேளை குற்ற உணர்ச்சி உங்களை தடுத்துட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய அந்த எண்ணங்கள் உங்களை இந்த இடத்துல குழப்பி கொண்டிருக்கலாம். நான் மறுபடியும் எப்படி தேவன் பிரசன்னத்து போறது, எப்படியாக நான் அவரை சந்திக்கிறது, எப்படியாக நான் அவரோடு பேசுறது, எப்படியாக நான் இந்த இடத்துல மீண்டும் எவரோடு தொடங்குறது. ஆனா தேவன் உங்களை விட அதிக விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. எனவே நீங்க இந்த நேரமே உங்களை தயார்படுத்துங்க. நாளை காலை 9:30 நம்முடைய முக்கியமான கூட்டத்தில் நீங்கள் தலைமை சபையிலோ அல்லது நம்முடைய கிளை சபைகள் ஏதேனும் ஒன்றிலோ அல்லது நீங்க ஹைதராபாத்ல இருக்கீங்களா, மும்பையில இருக்கீங்க, அங்கும் நம்முடைய சபைகள் இருக்கு. நீங்க இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் முகவரிகளும் இந்த இடத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கா? மீண்டும் அவரோடு நீங்க யார் உங்களுடைய உறவை இந்த இடத்தில் தொடங்க ஆயத்தமா இருக்கிறீர்களோ அவருடைய பதில் உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் காணும்படியாக. எனவே தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது அவருடைய அதி அற்புதமான பதிலை இந்த இடத்துல கொடுக்கும்படியாக. பாச, நான் தேவனுக்கு பரலாம. மக்களை கவனிங்க, தேவன் உங்களுக்காக இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் அந்த சாட்சிகளாக இந்த இடத்துல இருக்கும்படியாக. தேவனுடைய உதவி எனக்கு வேணும் பாச, நான் தேவனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். விசுவாசத்தில் எங்களுடைய இந்த இடத்துல இணையும்படியாக நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் மூலமாக அல்லது இந்த இடத்துல தொலைபேசி மூலமாக அல்லது நீங்க நேரடியாகவும் எங்களை சந்திக்க இந்த இடத்துல வரவேற்கப்படுறீங்க. தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்கார். எனவேதான் நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல திறந்ததா இருக்கிறது. உங்களுக்கான வழி நடத்துதலை, உதவியை, ஆலோசனை இந்த இடத்துல கொடுக்க முடியாத ஆலயம் எதற்காக ஒவ்வொரு நாளும் இது திறந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் நாம் ஆலயத்தில் செய்கிற செயல் என்ன? ஆலயத்தினுடைய அட்டவணை நீ இந்த இடத்துல கவனிக்க முடியாது. இதை பாருங்கள் இப்பொழுதே. ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக, ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு.
ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கக்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். நீங்க பார்த்த பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த இடத்துல உதவி செய்ய தயாரா இருக்கிறோம். குறிப்பாய் நாளை காலை 9:30 நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். அவரோடு ஒன்றிணைந்தவராய் நீங்கள் மிகுந்த கனிகள் இந்த இடத்துல கொடுக்கும்படியாக தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். எனவே இந்த நேரம் விசுவாசத்தின் இந்த ஜபத்தை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஒன்று சேர்ந்து இந்த செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய குடும்பத்தார் உங்களோட இந்த இடத்துல இருப்பாங்கன்னா அவர்களையும் இந்த விசுவாசத்தின் ஜபத்துல ஒன்றிணையும்படியாக அழையும். தேவன் உங்களையும் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இது ஜபத்திற்கான நேரம். ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாபியானவரே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இதுதான் ரகசியம் இந்த மக்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு. பலர் தன்னுடைய வழிகளை, பலர் தன்னுடைய கடினங்களை மிகப்பெரியதா இந்தத்தில் பார்க்கிறார்கள். அந்த பிரச்சனைகள் இவருடைய நேரத்தை திருடும்படியாக, அந்த பிரச்சனைகள் இவருடைய வழிகளை இந்தத்தில் அழிக்கும்படியாக, அந்த பிரச்சனைகள் இவருடைய வாழ்க்கையின் திசைகளை திருப்பும்படியாக இவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், பலகினராய் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தேவனை, இங்கு இந்த இடத்தில் இவர்களுக்கு நீ சொன்ன வார்த்தையை இவர்கள் கேட்டவராய் மட்டுமல்ல, இவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க தீர்மானம் எடுப்பார்களானால் இந்த மக்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உள்ள எல்லா கடினங்கள், சாபங்கள், பிரச்சனைகள் நீங்கி இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உம்முடைய திட்டம் இவர்களுக்கு இந்தத்தில் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. இவர் என்ன செய்தார் என்று நீர் பார்க்கவில்லை, இவர் என்ன செய்ய தயாரா இருக்கிறார் என்று. இப்பொழுது இவர் இருதயங்களில் இருக்கிற எல்லா பயங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் நீங்கட்டும். இன்றைய இந்த நபர் தெளிந்த சிந்தனையை இந்தத்தில் பெறும்படியாக, இவருடைய யோசனை தெளிவு பெறும்படியாக, இவருடைய வழிகள் உம்மை நோக்கி நகர்கிற வழிகளாய் இந்தத்தில் மாறும்படி இந்தேன் இவருடைய எல்லா குற்ற உணர்ச்சிகள், பயம், சந்தேகம், பதட்டம், அந்த எண்ணங்கள் இவரை இந்த அலைகழிக்கக்கூடியது எல்லா இருளின் வேலையிலிருந்து இவரை விடுதலையா இந்த நபர் ஆயத்தமாகட்டும். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த நபர் தன்னுடைய பகுதியை இந்த செய்வாரானால் மிக பலனோடு உம்முடைய பகுதியினால் இவரை ஆசீர்வதிக்க நீர் காத்து கொண்டிருக்கிறேன். எனவே எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இவருடைய வழியை, இவருடைய செயலை உம்முடையதாய் உன் கரத்தில் என ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மிகுந்த கனிகளை இவர் கொடுக்கும்படியாக இவரையும் இவரோடு இருக்கிற இவருடைய குடும்பத்தாரையும் இடத்தில் ஆசீர்வதிப்பிறாக. இந்த கணவன் மனைவி ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், விசுவாசத்தில் தன் பகுதியை செய்ய தீர்மானம் எடுத்த இவர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்தேனி இங்கு இந்த இடத்தில் இவர்கள் நாளை எங்களோடு ஒன்றிணையும் பொழுது இன்னும் அதிகமாய் கனிகளை கொடுக்கிறவராய் இவருடைய வாழ்க்கைக்காய் உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும். இந்த மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால், ஆமென். இதுதான் மக்களை தேவன் உங்களுக்காய் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுக்கும்படியாக, அவருடைய வல்லமையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. பாஸ்டர், நான் தயாரா இருக்கேன். நீங்க தேவனை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்றவராக இருக்கலாம், தேவனுடைய வழிகளை விட்டு விலகினவராக இருக்கலாம். மறக்காதீங்க, தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். எனவே காலை 9:30 ஆலயங்களில் உங்களை இந்த சந்திக்கும் முடியாக நான் காத்திருப்பேன். எனக்கு மேலாக ஆண்டவராக இயேசு உங்களுக்காக இந்த காத்துக் கொண்டிருப்பார். விசுவாசத்தில் இணைந்திருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்புவேன் வாழ்வில் நடந்திடுமேயம் காணுவேன் உம் சத்தியங்கள் எனக்காதெல்லாம் நடந்திடும் எனக்காதெல்லாமே நடக்கும் நம்புவே.